இன்றைய மன்னா யோவேல் ரெண்டாவது அதிகாரம் 27வது வசனம். யோவேல் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த அடுத்த ஒரு உற்சாகமான வாக்குத்தத்தம் என்னவென்றால், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு இன்னொரு காரணத்தை இங்கு சொல்கிறார், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை. இந்த ஒரு காரணத்திற்காகவே என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் தம்மை தம்முடைய ஜனங்களின் நடுவில் இருக்கிறவராய் வெளிப்படுத்துகிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறபடியினால், அவர் நம் மத்தியில் இருக்கிறபடியினால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை தவிர வேறு தேவன் இல்லை. பூமியிலே அவருடைய நாமத்தை அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. பூமிக்கு மேலே வானத்திலும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறார். அவர் உங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறபடினால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவன். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு முறை நீர் எங்களோடு இருக்கிறேன், எங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்கிறக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் தேவனாய கர்த்தராய் இருக்கிறபடினால், நீர் எங்கள் நடுவில் இருக்கிறபடினால் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறக்காக நன்றி. கர்த்தர் எங்களை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறக்காக நன்றி. கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறக்காக நன்றி. கர்த்தர் எங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவங்க வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ள, எந்த ஒரு இடத்துலையும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க, உதவிகளை அனுப்புங்க. உங்களுடைய நாமத்தை மேம்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். Thank you.